நமஸ்காரம். போன வாரம் வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படிங்கறத நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் தான் கடைசியா வேணும் அப்படிங்கறத நம்ம எல்லாரும் பார்த்தோம். இந்த பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் நம்மளுக்கு நிலைக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, லைஃப்ல இருக்கிற நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ். சரி, இந்த ப்ராப்ளம்ஸ் எங்க இருக்கு? வெளி உலகம், பீப்புள், சிச்சுவேஷன், திங்ஸ் அவா கிட்ட இருக்கா, இல்ல அவாளால நம்மளுக்குள்ள வர எண்ணங்கள், உணர்ச்சிகள், தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் அங்க இருக்கா அப்படின்னு பாக்குறச்சே, நம்மளுக்குள்ள வர இந்த தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் தான் நம்மள ரொம்ப படுத்துறது அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். இப்ப வெளியில வந்து ப்ராப்ளம்ஸ் நிறைய இருந்தா கூட நம்ம மனசை பொறுத்த வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கணும் அப்படிங்கறத தான் நம்ம எல்லாரும் விரும்புறோம் அப்படிங்கறதையும் பார்த்தோம். இப்ப இந்த பீப்புள், சிச்சுவேஷன், திங்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அவ மேல இருக்கிற விருப்பு வெறுப்பு தான் நம்ம மனசுல ஏற்படுற இன்ப துன்பம், பெயின் ஆர் பிளஷருக்கு காரணமா இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த மைண்டை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மைண்டோட ஃபங்க்ஷன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த மைண்டோட மேனுவல்ல நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா, அப்போ அதை நம்மளால கரெக்டாக யூஸ் பண்ண முடியும், எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும், ப்ரூடண்ட்டாக நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் போன வாரம் வரைக்கும் நம்ம பார்த்தது. இப்போ இந்த உலகத்தோட நேச்சர் என்னங்கிறத இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் பார்க்க. ஸோ இப்போ இந்த உலகம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டவை. பஞ்சபூதங்கள் அப்படின்னா என்ன? நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, earth, water, fire, ether, air. இந்த 5 elements of nature, இந்த பஞ்சபூதங்களால தான் உலகத்துல இருக்கிற எல்லாமே ஆக்கப்பட்டவை. நம்மளையும் சேர்த்து நம்மளுக்குள்ளயும் இந்த பஞ்சபூதங்கள் தான் இருக்கு. இந்த பஞ்சபூதங்கள் எல்லாத்துலயுமே இருக்கு, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஒவ்வொன்றுத்துலயும் ஒவ்வொரு பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன், அதாவது அதனோட பர்சன்டேஜ் வேரி ஆகலாம், அதனோட பர்சன்டேஜ் டிஃபர் ஆகலாம், பட் எல்லாத்துலயுமே இந்த பஞ்சபூதங்கள் கண்டிப்பா பிரசன்ட் ஆகி இருக்கு. இந்த பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புக்குள்ளயும் இருக்கு. நம்மளுக்குள்ளயும் இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்கள், 5 எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் நம்மளுக்குள்ளயும் இருக்கு. இந்த பேஸா வச்சுட்டுதான் முக்குணங்கள், 3 தோஷங்கள் சொல்வா இல்லையா, அதெல்லாம் இந்த பேஸா வச்சுதான் அவன்னா சொல்றா. 3 குணங்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அதே மாதிரி 3 தோஷங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, வாதம், பித்தம், கபம். இந்த 3 தோஷங்களும் 3 குணங்களும் இந்த பஞ்சபூதங்களை பேஸா வச்சுதான் சொல்லப்படுகிறது. இப்போ இந்த இயற்கையை பொறுத்த வரைக்கும் இந்த பஞ்சபூதங்கள் ஒரு பேலன்ஸ்ல இருக்கிற வரைக்கும் எல்லாமே சரியா தான் இருக்கும். பட் எப்பயாவது அந்த பேலன்ஸ் தப்பி அந்த ஏதாவது ஒரு எலிமெண்ட்ல இம்பேலன்ஸ் ஆச்சு அப்படின்னா, அப்போ அதைதான் நம்ம நேச்சரோட ஃபியூரி, நேச்சுரல் கலாமிட்டி அப்படின்னு எல்லாம் சொல்றோம். ஸோ இப்போ ஃபயர் எலிமெண்ட் எடுத்துக்கிட்டேன்னா, அங்க இம்பேலன்ஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ அங்க வால்கேனோ. அதே மாதிரி வாட்டர் எலிமெண்ட் எடுத்துக்கிட்டேன்னா, சுனாமி, ஃபாரஸ்ட் ஃபயர், எர்த் குவேக், ஹரிகேன், ஸ்டார்ம், இந்த மாதிரி எல்லா நேச்சுரல் கலாமிட்டிஸும் இந்த இம்பேலன்ஸ் இந்த நேச்சர் அதனால தான் ஏற்படுறது. இந்த 5 எலிமெண்ட்ஸ்ல இம்பேலன்ஸ் வரைச்சு இதெல்லாம் ஏற்படுறது. இந்த 5 எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் எப்பயுமே எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லையா. ஸோ அதனோட பர்சன்டேஜ் எப்பயுமே வேரி ஆகும். அது வந்து நம்ம கையில இல்லவே இல்லை, அதெல்லாம் இயற்கையோட கையில தான் இருக்கு. சரி, இப்ப இயற்கை இப்படி இருக்கே, நம்ம இதை ஏதாவது மாத்த முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இயற்கையை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கிறதோ அதை நம்மளால மாத்த முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வெளியில ரொம்ப சூரியன் தகிக்கிறது, ரொம்ப சூடா இருக்கு, வெயில் ரொம்ப இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம வந்து வேர்த்து வேர்த்து கொட்டின்னு இருக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. இல்ல அதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபேனுக்குள்ளேயோ இல்ல ஆத்துக்குள்ளேயோ உட்காந்து ஒரு ஏசி ரூம்லயோ உட்காந்துக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. ஸோ வெளியில இந்த சூரியன் தகிக்கிறத பொறுத்த வரைக்குமோ, ரொம்ப சூடா இருக்கிறத பொறுத்த வரைக்குமோ நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம ஒரு ரூம்ல உட்காந்து ஏசி ரூம்லயோ ஃபேன்குள்ளயோ உட்காந்துக்கிறதுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அதே மாதிரி மழை ஜோரா கொட்டோ கொட்டுன்னு கொட்டுறது அப்படின்னா அதுல நனையறதும் நம்ம கையில தான் இருக்கு. அதுல நனையாம நம்மள பாதுகாத்துக்கணும் அப்படின்னு குடைய யூஸ் பண்ணிட்டு போறதும் நம்ம கையில தான் இருக்கு. சோ இந்த நேச்சரை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே இயற்கை, அதை நம்மளால எதுவுமே மாத்த முடியாது. ஆனா அதனால அது கிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது, நம்மளை தற்காத்துக்கிறது அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு.
இப்ப எப்படி நேச்சர் வந்து வெளியில இவ்ளோ ரீசன்ஸுக்கு காரணமா, இவ்ளோ ப்ராப்ளம்ஸுக்கு, இவ்ளோ நடக்கிறதுக்கு காரணமா வெளியில இருக்கோ, அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளயும் இந்த 5 elements ஆஃப் நேச்சர் நம்மளுக்குள்ள நிறைய இம்பேலன்ஸும் கொண்டு வரலாம், பேலன்ஸ் ஆகவும் இருக்கலாம், இம்பேலன்ஸஸையும் நிறைய கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் இம்பேலன்ஸ் ஆகுச்சு, அதுக்கான தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் நம்மளுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆக்சுவலா இந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர், இந்த முக்குணங்கள், 3 தோஷங்கள் அப்படிங்கிறது ரொம்ப வாஸ்டான சப்ஜெக்ட். அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி செஷனே வைக்கணும். ஏன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒவ்வொரு இமோஷனோட சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி குணங்கள், இந்த தோஷங்கள் எடுத்துட்டேன்னா அதெல்லாம் எந்தெந்த இமோஷன்ஸ், அதனால எந்தெந்த இமோஷன்ஸ் வரலாம், அந்த இம்பேலன்ஸ் வந்தது அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப வாஸ்டான சப்ஜெக்ட். நான் சும்மா ஒரு கிளிம்ஸ், ஒரு ஷார்ட்டா தான் இதை பத்தி இப்ப நான் டிஸ்கஸ் பண்றேன். இது என்னன்னு பேஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டிஸ்கஷனை நம்ம இப்ப எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்ப இந்த இயற்கையை பொறுத்த வரைக்கும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது, பட் அதுல இருந்து நம்மளை தற்காத்து கொள்ளறது அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்தது நம்மளை பத்தி நம்ம பார்ப்போம். நம்மளை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டேன் அப்படின்னா நம்ம வந்து மொத்தம் 6 layers இருக்கு நம்ம கிட்ட. என்னென்ன? பாடி ஒண்ணு, பிரெத் ஒண்ணு, மைண்ட் ஒண்ணு, இன்டலெக்ட், மெமரி, ஈகோ. இப்ப பாடி அப்படின்னா என்ன அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும். பிரெத் அப்படின்னு எடுத்துட்டேன்னா அது வந்து மூச்சு விடுறது. அந்த பிரெத்தை வந்து நம்மளால ரெகுலேட் பண்ண முடியுமே தவிர அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பாடினா என்ன, பிரெத்னா என்னங்கிறத பார்த்தோம். அடுத்தது மைண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த மைண்டுங்கிறது வெளி உலகத்துல இருக்கிற இந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பெர்சீவ் பண்ணறது தான் அதனோட வேலை. எது மூலமா பர்சீவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 sense organs மூலமா, இந்த 5 sense organs மூலமா அந்த சென்சஸ் பர்சீவ் பண்ணுறது தான் இந்த மைண்டோட வேலை. ஸோ அது வெறும அது கிரகிச்சுக்கிறது அவ்வளோதான். ஸோ கண் அப்படின்னு எடுத்துட்டேன்னா ஒரு காட்சியை பார்க்கறது, காது அப்படின்னு எடுத்துட்டேன்னா ஒரு சப்தத்தை கேட்கறது, மூக்கு ஒரு வாசனையை மூந்து பார்க்கறது, நாக்கு ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறது, அதே மாதிரி கை வந்து டச்சை ஃபீல் பண்ணுது. ஸோ இந்த 5 senses எதை கொண்டு வரதோ அதை பர்சீவ் பண்ணுறது தான் இந்த மைண்டோட வேலை. அடுத்தது இன்டலெக்ட். இன்டலெக்ட் என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த மைண்ட் என்னத்தை பர்சீவ் பண்ணினதோ அதை ப்ராசஸ் பண்ணி அதை டிசைட் பண்ணுறது தான் இந்த மைண்டோட வேலை, இன்டலெக்டோட வேலை. அறிவு, இன்டலெக்ட் அப்படிங்கிறது இந்த மைண்ட் எதை பர்சீவ் பண்ணிட்டோ அதை ப்ராசஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கிறது தான் இந்த இன்டலெக்டோட வேலை. சரி, இந்த பர்சீவ் பண்ணது, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணியிருக்கு இல்லையா, இதெல்லாம் எங்க ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்த்தேன்னா இதெல்லாம் மெமரியில ஸ்டோர் ஆகுது. ஸோ இப்ப பாடி, மைண்ட், பிரெத், இன்டலெக்ட், மெமரி இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஈகோ அப்படின்னு எடுத்துட்டேன்னா அது வந்து விருப்பு வெறுப்பை கொண்டு வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கறதெல்லாம் கொண்டு வருது இந்த ஈகோவோட வேலை. ஸோ இப்போ இந்த 5 6 layers என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்ப மெயினா இந்த பாடி அண்ட் மைண்ட் எடுத்துட்டேன்னா நம்ம எல்லாருமே நம்ம எதனால ஆக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா இந்த பாடி அண்ட் மைண்டை தான் நம்ம யூஸ் பண்றோம். இந்த ரெண்டை வச்சுதான் நம்ம எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். உலகத்துல இருக்க எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது இந்த பாடி அண்ட் மைண்ட், இந்த ரெண்டை வச்சுதான். மைண்டுங்கிறது தான் இந்த உலகத்துக்கு நம்மளுக்கும் இருக்கிற விண்டோ, அது மூலமா தான் நம்ம பர்சீவ் பண்ணி நம்ம இன்டலெக்ட் ப்ராசஸ் பண்ணி அப்புறம் அந்த மெமரியில ஸ்டோரி பண்ணி எல்லாமே பண்ணுறது இந்த பாடி அண்ட் மைண்டை வச்சுதான் நம்ம பார்க்கறோம். ஸோ இப்ப பாடினா என்ன அப்படிங்கறது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப பாடி அப்படின்னு எடுத்துட்டேன்னா பாடியில உள்ள நடக்கிறது ஒண்ணு இருக்கு, வெளியில நடக்கிறதுங்கிறது ஒண்ணு இருக்கு. அதையும் நம்ம அகம்புறம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இப்போ? ஸோ இப்ப அகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா பாடிக்குள்ள நம்மளுக்கு இன்வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கிறது, ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் எல்லாம் அங்க நடக்கிறது. என்னென்ன ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் நடக்கிறது பாடியில எடுத்துட்டேன் அப்படின்னா, லங்ஸ் இருக்கு, ஹார்ட் இருக்கு, லிவர் இருக்கு, ஸ்டமக் இருக்கு, ஸ்பிலீன், ஸ்மால் இன்டெஸ்டைன், கோலோன், அப்பெண்டிக்ஸ், நிறைய பார்ட்ஸ் ஆஃப் த பாடி இருக்கு உள்ளுக்குள்ள இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே தானாகவே இயங்கும் இயக்கம், நம்ம எதுவுமே இதுல செய்யறதுக்கு இல்லை.
நான் இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருக்கேன், அதனால நான் வந்து மூச்சு விட மறந்துட்டேன் அப்படின்னு பிரெத்தை பத்தி நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி நான் இன்னைக்கு நைட்டு வந்து நாளைக்கு நான் வெளியில போகணும், அதனால எனக்கு சீக்கிரமா டைஜஷன் ஆகணும் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. இந்த பிளட் வந்து கடகடன்னு நீ கொஞ்சம் ஃப்ளோ ஆக அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதெல்லாமே அதனோட ஸ்பீடுல அதுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் தானாகவே இயங்கும் இயக்கங்கள். நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, அது எல்லாமே ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ், எல்லாமே ஆட்டோமேட்டிக் மோட்ல தான் அது எல்லாமே நடந்துருக்கு. இப்போ பாடியை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ள இது எல்லாமே இன்வாலண்டரியா நடக்கிறது, தானாகவே இயங்கிறது, எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது அப்படிங்கறத பார்த்தோம். சரி, அப்ப பாடியில நம்ம என்னதான் பண்றோம், மேனுவலா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தேன்னா, நம்மளால தன்னால இயக்கக்கூடியது, நம்மளால பண்ணக்கூடியது, நம்ம நடக்கிறது, ஓடுறது, ஆடுறது, பாடுறது, கைத்தட்டுறது, நம்ம வேலை செய்யறது, இதெல்லாம் நம்ம தானா விரும்பி செய்யற செயல்கள். இதெல்லாம் மேனுவல் மோட்ல இருக்கு, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது இல்லை, இதெல்லாம் நம்மளா ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு இதெல்லாம் நம்ம செய்யறது. இதெல்லாம் மேனுவல் மோட், இதெல்லாம் வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸா இதெல்லாம் நம்மளுக்குள்ள நடக்கிறது. நாமவே இயக்குவது இந்த இயக்கங்கள், நம்மளை பொறுத்த வரைக்கும் நாமளாதான் இது எல்லாமே நம்ம செய்யறோம். சோ இப்போ நம்ம பாடியில எப்படி இன்வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ் உள்ள நடக்கிறது, வெளியில எப்படி வாலண்டரியா சில ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறதுங்கிறத பார்த்தோம். உள்ள ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் என்ன நடக்கிறது, எது ஆட்டோமேட்டிக் மோட்ல தானாகவே செயல்படுறது, வெளியில நம்ம மேனுவலா என்னதான் செய்யறோம் அப்படிங்கறத பாடியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்த வாரம் இதே மாதிரி மைண்டை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ பிளீஸ் ஸ்டே டியூன், அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். ஸோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம். சோ இன்னைக்கு நம்மளோட ஜாயின் பண்றதுக்கு இந்திரா அம்மா சென்னையில இருந்து வந்திருக்காங்க. வணக்கம் இந்திரா அம்மா. வணக்கம் உஷாமா. நன்றி. சோ மேடம் வந்து இன்னைக்கு வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போறாங்க. சரி இந்திரமா, நீங்க வந்து இந்த புரிதல் வரத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, எங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமாமா? ஆக்சுவலா மனம்ன்றது நமக்கு ஓடிட்டே இருக்கும், அந்த ஓட்டத்துலன்றது நமக்கு எந்த எமோஷன்ஸ் வரும் என்ன வருவான்னு சொல்றதே நமக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. எமோஷன்ஸ் நமக்கு வரும், அது அதுக்கு அப்படிதான் வரும் சொல்லிட்டு மனசு இருக்குன்னு தெரியும், ஆனா அந்த எமோஷனு எல்லாமே கூட இருக்கும், அது மிங்கில் ஆயிட்டே இருக்கும். அது கோபம் வரும், கோபம் எதுக்கு வந்துச்சு என்ன வந்துச்சு கூட தெரியாது நமக்கு. நான் கோபப்பட்டேன் அவ்வளவுதான், அதுல நியாயமா இருக்கு போயிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம்தான் நம்ம மனசு பத்தி எமோஷன்ஸ் தெரிஞ்சிட்டது, மனசு எப்படி மனசு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அப்பதான் நம்ம தெரிஞ்சது, ஓ இது எமோஷன்ஸ் இதுல இருக்கு, மனசு வேறு, மனசு எமோஷன்ஸ் நமக்கு கொடுத்துருது, நம்ம எதுக்கு கோபப்படுறோம், கோபம் வந்ததுக்கு அப்புறம் கூட தெரியுது நமக்கு எதனால நான் கோபப்படுறேன், எதனால எமோஷன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் மனசு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எல்லாமே ப்ராப்ளம்ஸ் வந்து சொல்யூஷன் வந்து சொல்யூஷன் தான் பாக்குறேன். இப்ப ப்ராப்ளம்ஸ் ப்ராப்ளம்ஸா வந்து நான் வந்து பாக்குறது இல்ல, எப்படி தானும் சொல்யூஷன் தெரிஞ்சிட்டு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. சோ நீங்க சொல்ல வருது முன்னாடி ப்ராப்ளம்ஸ் இருந்தது, அந்த ப்ராப்ளம்ஸ் நீங்க ப்ராப்ளம்ஸ் என்னங்கறது ஃபோக்கஸ் பண்ணாம உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கோபம் உணர்ச்சிகள் அதுல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? முன்னாடி என்னன்னா வெளியில் உள்ளதான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தேன், ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மனசு பின்னாடியே வந்து நிறைய போராட்டம் இருந்தது. மனசு எப்படி டேக்கிள் பண்ணணும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், நம்ம உள்ள ஃபோக்கஸ் இல்லை, மனசு வந்து போராடக்கூடாது மனசுக்குள்ள, அந்த டெக்னிக் தெரிஞ்சிச்சு. அந்த டெக்னிக் தெரிஞ்ச உடனே வந்து நம்ம நான் ரிலீஃப் ஆயிட்டேன். அந்த டெக்னிக்கே வந்து இது, உள்ளே போராட கூடாது, வெளியிலதான் நம்ம வந்து அதுக்கு போராடலாம், அந்த ப்ராப்ளம்ஸ் சால்வ் கண்டுபிடிச்சிடலாம் சொல்லிட்டு. சரி, சோ இப்ப இந்த புரிதலுக்கு அப்புறமா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் லைஃப்ல இப்பயும் இருக்கா இல்ல ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தீர்ந்து போச்சா?
டே டு டே நார்மல் இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் நார்மலா. அது ஓகே வந்து நான் என்னன்னா இப்ப டெக்னிக் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அக்செப்ட் பண்றேன், வெளியில கூட ஓகே உள்ள அக்செப்ட் பண்றதே இல்லாம வெளியில கூட நான் அக்செப்ட் பண்றேன். அதனால சமாளம் ஸ்தித்தில வந்து மனசு எப்பவுமே இருக்கிறதுக்கு ரொம்ப இது வருது. ஓகே சோ சமாளம் இது வந்து ஸ்தித்தி உங்க லைஃப்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் டீல் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கா? இந்த புரிதல், மனசை பத்தின புரிதல் உங்களுக்கு வந்து லைஃப் டீல் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? உங்களுக்கு லைஃப்ல வர டே டு டே ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் டீல் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப சர்வெண்ட்ஸ் கொஞ்சம் லேட்டா வந்தாலும் கூட அவங்க டைம்க்கு அவங்க வந்துருவாங்க. உள்ளே நம்ம அந்த போராட்டம் இல்லாகும் போது அவங்களோட அன்பா பேசுறது, என்ன செய்யல, என்ன நம்ம தாட்ஸ், என்ன கரெக்டா சொல்லணும், ரொம்ப ரொம்ப அன்பா சொல்றது, புரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது சக்தி வர்றது எல்லாமே அந்த ஓகே மாதிரி ஓகே ஓகே சோ பேஷன்ஸ். ஓகே சோ இப்போ உங்களுக்கு லைஃப், உங்க லைஃப் இப்போ எப்படி இருக்குமா? ரொம்ப டேக்கிள் பண்ண ஈஸியா இருக்கு, டேக் இட் ஈஸி மாதிரி இருக்கு எல்லாம். ஓகே எல்லாமே ஓகே நமக்கு வெளியில தான் இருக்கு, நமக்குள்ள ஒண்ணுமே இல்ல, நம்ம தான் வேணும்னா எடுத்துக்கிறோம். அதனால டேக் இட் ஈஸின்னு எடுத்துக்கிறேன். எல்லாமே சீரியஸா ஓகே இருக்கிறது சீரியஸா பண்ணுவேன். ஓகே எல்லா டைம்ல வந்து ரொம்ப ஈஸியா, ரொம்ப லேசா, மனசு லேசா, முன்னாடி வந்து மனசு மனசு ரொம்ப ஹெவியா ஹெவியா இருந்தது. ஐயோ நான் தான், நான் எல்லாமே நானா நான் தான் பண்றேன்னு சொல்லிட்டு, இப்ப நான் ஒண்ணுமே இல்ல, அதோட போராடவே நான் ஒண்ணுமே இல்ல, அது பாட்டுக்கு எல்லாமே இருக்கு, நம்ம தான் வந்து அது ஏத்துக்கணும், அவ்வளவுதான், அட்ஜஸ்ட் பண்றது, அக்செப்ட் பண்றது, அவ்வளவுதான், போராட கூடாது. ஓகே சோ இப்ப எங்க நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஃபோக்கஸ் வந்து நம்ம ஆக்சுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படினா ப்ராப்ளத்தை எப்படி டீல் பண்ணனும் அப்படிங்கறதுல ஃபோக்கஸ் அங்க இருக்கணுமா இல்ல எங்க இருக்கணும் ஆக்சுவலா அப்படிங்கறது உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சிச்சு. ஆக்ஷன் மட்டும் நம்ம பண்ணா ரியாக்ஷன் கூட வரது இல்லை. இப்ப ஆக்ஷன் பண்றோம் நம்ம, நம்ம என்ன ப்ராப்ளம்ஸ் சொல்யூஷன் தேடும் போது நம்ம ஆக்ஷன் தான் பண்றோம். அதுக்கு ரியாக்ஷன் வந்தாலும் கூட நம்ம உள்ள நம்ம இது பண்றது இல்லை, உள்ள போராடுறது இல்லை. நம்ம அந்த டெக்னிக் தெரிஞ்சாலே போதும் உங்களுக்கு நல்லா. நீங்க நம்ம அதையும் நம்ம லேடிஸ்க்கு நிறைய ஃபேமிலி, மாமியார், மாமனார், அதுக்கப்புறம் குழந்தைகள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு அனுசரிச்சு போறது இருக்கும். அவங்க நம்ம அந்த ரேஷா பேச முடியாது, நல்லா அனுசரிச்சு போனாதான் அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க, அன்போட இருப்பாங்க பசங்க. நம்ம தான் ஃபர்ஸ்ட் நம்ம தான் அது புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களோட அணுகுமுறை எப்படி பேசுறது, கேரிங் அண்ட் லவ்விங் எப்படியா இருக்கிறது, எல்லாமே தானாதான் வருது. அது ஒன்ஸ் வந்து மைண்டோட இந்த அந்த பார்வையே மாறும்போது அந்த வெளிச்சம் பண்றது நமக்குள்ள ஆல்ரெடி ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு லைஃப்ல. அது போட்டிக்கு அது சக்சஸ் மைண்டுக்கு அது ஒரு டெக்னிக் தெரிஞ்சாலே போதும், எல்லாமே தானாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ப்ராப்ளம் சொல்யூஷன்ஸ் எல்லாமே. சோ இப்ப உங்களுக்கு மட்டும் ஹெல்ப்ஃபுல்லா இல்ல, உங்களோட ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ், நீங்க சொல்ற மாதிரி ஃபேமிலியில அக்கம் பக்கம் எல்லாரோடையும் இருக்க உங்களோட ரிலேஷன்ஷிப் கூட நிறைய மாறி இருக்குன்னு சொல்றீங்க. ரிலேஷன்ஷிப்போட ஓகே ஓகே ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் பாக்குற பார்வையே வந்து நம்ம தாட்ஸோல தாட்ஸ் வச்சுக்கிட்டு பாக்குறது இல்ல, ஒருமே ஓபன் மைண்டா பார்க்கும் போது ரொம்ப கிளியரா தெரியறாங்க. அவர் எவ்வளவு எவ்வளவு நமக்குள்ள அது அவங்க ஹெல்ப் பண்ணணும் பண்ணுவாங்க, பண்றேன், சானுபூத்தியா ஒரு வார்த்தை சொல்லணும்னா சொல்றது, ஓபன் மைண்ட் ஆகுது. இந்த டெக்னிக் தெரிஞ்சாலே நம்ம மைண்ட்லோ மைண்ட் வரும், ஓபன் மைண்டா ஆகும் போதுதான் எல்லாமே கிளியரா நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே 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 தேங்க்யூமா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ சோ மச் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். சோ யூஎஸ்க்கு எல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச், ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுக்கு ரொம்ப நன்றிமா, தேங்க்யூ சோ மச், நன்றிமா, வணக்கம்மா.